ஓம் சாந்தி. இன்னைக்கு நவராத்திரி முடிஞ்ச பிறகு 10வது நாள் தசரா விஜயதசமி என்ற பேர்ல கொண்டாடுறாங்க. நவராத்திரி நம்ம பாரத நாட்டில் அநேக ராஜ்யத்துல அநேக விதத்துல கொண்டாடுறாங்க. நார்த் சைட்ல துர்கா பூஜா ராம்லீலா என்ற பேர்ல கொண்டாடுறாங்க. நம்ம இங்க சவுத்துல கர்நாடகாவில் பொம்பே ஹப்பா என்ற பேர்ல, தமிழ்நாடுல பொம்மக்கோலு என்ற ரூபத்துல, ஆந்திராவில் பொம்மல கொலு என்ற பேர்ல, கேரளாவில் கொலு என்ற பேர்ல கொண்டாடுறாங்க. விசேஷமா பார்த்தோம்னா லக்ஷ்மி, சரஸ்வதி மற்றும் பார்வதி தேவியுடைய பூஜையை விசேஷமா செய்யறாங்க. விசேஷமா முழு உலகத்துல சக்திங்க தெய்வங்களுடைய ஆவாகன அதாவது பூஜையே இந்த நவராத்திரி நேரத்துல செய்யறாங்க. இதனுடைய ஆன்மீக ரகசியம் ஒரு ஒரு மனுஷன் அதாவது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் எல்லா மனிதர்கள்ல விசேஷமா இந்த எட்டு சக்திகள் இருக்கு. அந்த அனைத்து சக்தி நமக்குள்ள கொண்டு வந்து நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆசுரி குணங்கள் அதாவது தீய குணங்களை நீக்க வேண்டியதா இருக்கு. ஐந்து விகாரங்களை போக வைக்க வேண்டியதா இருக்கு. ஆகையினாலவே தேவி துர்காவுக்கு அஷ்ட புஜாதாரி அதாவது எட்டு கை இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த எட்டு கையில எட்டு அலங்காரங்களை காட்டுறாங்க. அது இல்லாம சிங்கத்தின் மேல புலி மேல உக்காந்துருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதனுடைய ஆன்மீக ரகசியமா இருக்கு. கிரீடம் ஞான செல்வத்திலிருந்து நிறைந்த அடியாளம், புன்னகை முகம் திருப்தியினுடைய அடியாளம், கத்தி ஞான சிந்தனையில ஷார்ப்பான புத்தி, ஸ்வதர்ஷன சக்கரம் தன்னை பத்தி புரிஞ்சுக்கிற ஒரு அடியாளம், வில்லு அம்பு ஞானத்துடைய அம்புடைய அடியாளம், கதா அதாவது ஆசுரி எண்ணங்களை போக வைக்கக்கூடிய ஒரு அடியாளம், தாமரப்பு எப்படி தாமர மலர் சேர்ல இருந்தாலும் ஒற்றும் ஒற்றாம இருக்குதோ அதுபோல குடும்ப வாழ்க்கையில இருந்தாலும் ஒற்றும் ஒற்றாம இருக்கக்கூடிய அடியாளம், ஆசீர்வாதத்துடைய கை காட்டுறாங்க அதாவது சதா கொடுக்கிற ஒரு பாவனை, சிங்கத்தின் மேல உக்காந்த மாதிரி காட்டுறாங்க அதனுடைய அர்த்தமா இருக்கு. பயமற்ற ஒரு நிலை, பயமற்ற சக்தி, லைட் கிரீடமா இருக்கு, தூய்மை உடைய அடியாளம், திரிசூலமா இருக்கு, அனைத்து நல்ல குணங்கள் மூலியமா தீய குணங்களை போக வைக்கக்கூடிய அடியாளம், சங்கா இருக்கு, இனிமையான சொல்லினுடைய அடியாளம், மாலையா இருக்கு, பரமாத்மா தந்தையுடைய நினைவனுடைய அடியாளம். சோ வாங்க நம்ம எல்லாருமே அனைத்து குணங்களை தெய்வீக குணங்களை நம்ம வாழ்க்கையில கொண்டு வந்து ஐந்து விகாரங்கள் என்ற ராவணன் மேல வெற்றி அடைஞ்சி உண்மையான விஜயதசமி உண்மையான தசரா பண்டிகையை கொண்டாடலாம். ஓம் சாந்தி.